அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம அடுத்தது 19வது நாம யோகம், பரிக நாம யோகம். பரிக நாம யோகம் இவருக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் யோகிய வருவார், சந்திரன் அவயோகிய வருவார். சனி பகவான் அப்படின்னா நமக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் யோக புள்ளியாக வரும், உத்திரட்டாதி நட்சத்திரம் யோக புள்ளியாக வரும், ஹஸ்த நட்சத்திரம் அவயோகிய புள்ளியாக வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பரிக நாம யோகத்தில் பிறந்தவங்க தொழில் எப்பவுமே ஜீவனத்துக்கு குறைவிருக்காது, கஷ்டப்பட்டாவது உழைச்சி அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் முன்னுக்கு வந்துடும், சரிங்களா? அப்போ சனி உத்திரட்டாதியே, அப்போ இந்த உத்திரட்டாதியில் ஒரு கிரகம் நின்றுச்சு அப்படின்னா அவங்க கடுமையான உழைப்பாளி, அந்த உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கும். இவங்களுக்கு அவயோகி யாராக போயிட்டா அப்படின்னா சந்திரனாக போயிட்டாரு. இப்போ சந்திரன்னா வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், என்ன தான் தொழிலில் ஜெயிச்சு வந்தாலும் மனசு ரீதியாக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு கொடுக்கும்,
ஒரு சிலருக்கு உடல் ரீதியான பாதிப்பு, ஒரு சிலருக்கு மன ரீதியான பாதிப்பு, ஒரு சிலருக்கு தாயார்னால நமக்கு ஒரு பிரச்சனை, அல்லது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே தண்ணி பார்த்தாலே அலர்ஜியாக இருக்கும். தண்ணி தொட்டாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த நீரினால் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம். இது எல்லாமே வந்து இந்த சந்திரனுடைய நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகணம்னா கண்டிப்பாக அந்த போகும்போது அந்த திசாபுத்தி நடக்கும்போது நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, இந்த நீர்லலாம் விளையாடுற பேர் வழின்னு சொல்லி போகக்கூடாது. அதெல்லாம் அந்த அடிச்சுட்டு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த காலகட்டங்களில் நடக்கும். அது நம்ம கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு நம்மளை கொஞ்சம் தற்க அந்த டைமில் நம்ம எங்கே போகக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது, ஒரு குளத்துக்கு போகக்கூடாது, ஒரு ஆற்றுக்கு போகக்கூடாது, கம்முன்னு அமைதியாக இருந்துக்கணும். அப்போ தண்ணியை தானம் பண்ணிட்டு நிறைய பேர்த்துக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணும், தண்ணி நீர் மோர்பந்தல் வைக்கணும், சாப்பாடு போடணும், இதெல்லாம் இவங்க போட்டு அவயோகி சந்திரனாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பாடும் தண்ணியும் கொடுத்துட்டே வரீங்களா, அந்த அளவுக்கு அந்த அவயோகம் கெட்ட பேர், வீண் பழி, அவமானம், மன பிரச்சனை இது எல்லாமே இருக்காது. இல்லைன்னா அந்த மன பேதலிப்பு, புத்தி பேதலிப்பு, இந்த மாதிரி பல இதில் விஷயங்கள் நடக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த சந்திரனால் நமக்கு ஏற்படும். சரிங்களா, இந்த பரிகநாம யோகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிச்சனூர் சிவன் கோவில், பல்லாவரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொலிச்சனூர் சிவன் ஆலயம், இங்கே சனி பகவானுடைய ஆலயமும் இருக்கு. சரிங்களா, அடுத்தது சந்திரனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பகோணத்து பக்கத்தில் நாதன் கோயில், நாதன் கோவிலில் ஜெகநாத பெருமாள், ஜெகநாத பெருமாள் ஊர் பேரு நாதன் கோவில். சரிங்களா, யோகியாறு பொலிச்சனூர் சிவன் சென்னை பல்லாவரம் பக்கத்தில், அவயோகியாறு ஜெகநாத பெருமாள் நாதன் கோவில், கும்பகோணத்தில் நாதன் கோவில்ங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஜெகநாத பெருமாள். இப்போ நமக்கு 19 நாம யோகம் முடிஞ்சிருச்சு இல்லைங்களா, அடுத்ததான் நமக்கு 20 நாம யோகம் நம்ம பார்க்கணும் இல்லையா. மொத்தம் 27 நாம யோகம், இதில் நம்ம 19 நாம யோகத்தை பார்த்துட்டோம். சரிங்களா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நாம யோகத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய யோகி எங்கே இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டுருக்காரு, உங்களுக்கு யோகத்தை கொடுத்தாரா இல்லை அவயோகத்தை கொடுத்தாரா, அவயோகி அவயோகத்தை கொடுத்தாரா அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் உங்களுடைய கேள்விகளாக அல்லது உங்களுடைய பதில்களாக எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரிங்களா.